கல்ஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பாலியல் அடிமைகளாக விற்கப்படும் இலங்கை சிறுமிகள், சவுதி அரேபிய இளவரசு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் சிறுமிகள் சவுதி அரேபியாவில் பாலியல் அடிமைகளாக விற்பனை செய்யப்படுவதாக சவுதி இளவரசி ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார். பிரான் சஞ்சிகையான லீ மோண்டவில் மேற்கோட்காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மிகப்பெரும் பணக்காரர்களில் ஒருவரான அல் வலித் பின் தலால் ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரின் முன்னாள் மனைவியான அமீரா பின் ஐதான் பின் நயீப் சவுதியில் பாலியல் அடிமைகளாக சிறுமிகள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியிட்டுள்ளார். இளவரசி அமீராவின் மேற்படி தகவலை கொண்ட நேர்காணல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் சந்திகையான லீ மொண்டவிலில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை, பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், ரோமானியா மற்றும் பல்கேரியா போன்ற நாடுகளின் அழகான அனாதை சிறுமிகள் சவுதி அரேபியாவின் பாலியல் அடிமைகளாக விற்பனை செய்யப்படுகின்றன என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெரும் பணக்கார குடும்பங்கள் மது மற்றும் போதை மருந்துகளை பாவிக்கின்றன. அந்த குடும்பங்களுக்குள்ள செல்வாக்கு காரணமாக போலீசாரும் அவர்களை கண்டுகொள்வதில்லை. தற்போதைக்கு சவுதி அரேபியாவில் பல்வேறு குடும்பங்கள் ஒன்றிணைந்து ஆடிப்பாடு மகிழும் களியாட்ட வைபவங்கள் தாராள மதிப்பரிமாறுடன் நடைபெற தொடங்கியுள்ளன. அங்கு பாலியல் அடிமைகளாக விற்கப்படும் சிறுமிகளின் நடனம் அரங்கேற்றப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த சிறுமிகள் பணம் கொடுத்து வாங்கும் நபர்களின் கட்டுப்பாட்டை விட்டு அவர்கள் வெளியில் இறங்கவே முடியாது என இளவரசி அமீரா இது குறித்து விளக்கமளித்துள்ளார். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது கல்ஃப் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுவதற்கு தவறாதீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யுங்க. இது தொடர்பான கருத்துக்களையும் காமெண்ட் செய்யுங்க. நன்றி.